வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையின் ஆலோசனை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கக்கூடாது என முதல்வருக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையில் வசிக்கும் வழக்கறிஞர் ஸ்ரீதரன் என்பவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு நாத்திகர் என்பதால் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆலோசனை கூட்டங்களுக்கு தலைமை வகிக்க தடை விதிக்க வேண்டும் என கோரி பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்து மதத்தை பின்பற்றுவதாக இந்து கடவுள் முன் உறுதிமொழி எடுத்த பிறகே இக்கூட்டங்களுக்கு தலைமை வகிக்க வேண்டும் என உத்தரவிடக் கோரியும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்திய அரசியல் சட்டம் குடிமக்களுக்கு கருத்து சுதந்திரத்தை வழங்கியுள்ளது, முக்கிய பதவிகளை வகிப்பவர்கள் பதவியேற்கும்போது கடவுள் பெயரிலோ அரசியல் சட்டத்தின் பெயரிலோ பதவியேற்க அரசியல் சட்டம் அனுமதி வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டனர். பின்னர், எந்த மதமும் குறுகிய மனப்பான்மை போதிக்கவில்லை, பிற மதத்தினரை புண்படுத்த கூறவில்லை என்று கூறிய நீதிபதிகள், மனுதாரரின் மத உணர்வு ஏற்கத்தக்கதல்ல எனவும் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அது மட்டுமில்லாமல், மனுதாரர் இனி வரும் 5 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு பொதுநல வழக்கும் சம்பந்தப்பட்ட நீதிபதியின் முன் அனுமதி பெறாமல் தாக்கல் செய்யக்கூடாது என்று தடை விதித்து உத்தரவிட்டனர். வி தமிழ், நன்றி.